நகை சூழும் இதயத்தில் சுவரே எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற தரம் கேட்கின்றேன். தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நற்பவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியரலும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலிருவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் 2:12-18 முடிய. ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், செய்யக்கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள், மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும், ஆண்டவராகிய ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் அங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 20 தொடக்கம், அதிகாரம் 6 இறை வசனங்கள் 2 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செயலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 திருவசனங்கள் 1 தொடங்கி 6, 16 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தப்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவிடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களில் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு
கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உங்கள் ஆடைகளை கிழிக்காதீர்கள், நெஞ்சை கிழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் தவசு காலத்தை தொடங்குகின்றோம். யூதர்கள் மத்தியிலே இருந்த ஒரு பழக்கம், மூன்று விஷயத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செய்வார்கள். அதாவது செவ தவ தானம். செபத்திலேயும் தவத்திலேயும் ஈகைகள், நல்ல காரியங்கள் அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் நாங்களும் இந்த தவசு காலத்திலே நாங்கள் நமது வாழ்வை மீண்டும் இறைவனிடம் திருப்பிச் செல்ல அழைக்கப்படுகின்றோம். இதயத்தில் நாங்கள் மாத்திரம் குளிக்காத இறைவனிடம் போக வேண்டும். வளமையாக நாங்கள் தவசு காலம் என்று சொன்னால் அது எடுக்கிறே இல்லை, இதை சாப்பிட்றே இல்லை, அது சாப்பிட்றே இல்லை என்று சொல்லி தவம் என்று நினைக்கிறோம். அதிலும் பார்க்க மேலாக நாங்கள் நன்மை புரியறதுக்குத்தான் இந்த காலம் தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைப்பதற்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நற்செய்தியிலே சொல்லப்பட்டது தவசு காலம் தொடங்கிவிட்டோம் என்று சொல்லி நீண்ட மூஞ்சியோடு நாங்கள் திரிகிறாக்கள் அல்ல. தவசு காலம் நமக்கு என்னத்தை தருகின்றன சொன்னால், நாங்கள் சுபத்திலே நேரத்தை செலவழிக்க வேண்டும், சிறு சிறு ஒருத்தர்கள் செய்ய வேண்டும், மேலாக நாங்கள் நல்ல கிருத்தியங்கள் செய்ய வேண்டும். நான் ஒரு நாளில் நீங்கள் படுக்கும் பொழுது இந்த 40 நாளையும் கேளுங்கள், இன்றைக்கு நான் என்ன நன்மை செய்தனான், எத்தனை பேருக்கு செய்தனான். இதுதான் அவசர காலத்தில் முக்கியமான ஒரு பயிற்சி. நாங்கள் எல்லோரும் இந்த தவசு காலத்தை தொடங்கும் பொழுது நினைத்து கொள்வது, அது அது சாப்பிடாம இது சாப்பிடாம அப்படி இருந்தால் சரி, நான் சொல்லலை அது பிள்ளைகள், ஆனால் அதுக்கு மேலால சென்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நற்கருத்தியங்களிலே ஈடுபட வேண்டும். அயர்லாந்திலே குடும்பத்திலே சாப்பிடும் பொழுது அவருடைய ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. சாப்பிடும் பொழுது பிள்ளைகளுக்கு தாய் கேட்பான், எது இன்றைக்கு வேணாம்னு சொல்கிற, ஐஸ்கிரீம் அல்லது பால் சுப் எது இல்லைன்னு சொல்லு. ஒரு ஒன்றை அவர்கள் ஒறுக்க வேண்டும். அந்த காசை ஒரு உண்டியல்ல போடுவார்,
உண்டியலை போட்டு தவசு காலம் முடிய ஏழைகளுக்கு கொண்டே கொடுப்பார்கள். சின்ன பிள்ளைகளுக்கே தாய் தகப்பன் பழக்குவார். இப்படியாக சின்ன சின்ன உறுத்தல்கள் செய்ய வேண்டும். என்னத்துக்கு சொன்னால் அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு. அவர்களுக்கு அந்த நாங்கள் எல்லோரும் அறிவோம், தவசு காலத்தில் தான் பசியும் கூட. நாங்கள் காண்கின்ற உணவு அன்றைக்கு தான் டேஸ்டாக இருக்கும். ஆனால் அவன் சொல்லி போடுவான், ஏதாவது ஒன்று நீ விடு இல்லையோ சாப்பிடப்படாது. அப்படியாக சில வயதிலேயே பழக்குனார்கள். இப்போ அந்த பழக்கமும் இல்லை, இல்லை. அப்படியாக இருந்து தான் அந்த காசுகளை அனுப்பி எங்கட நாடுகளிலே வேத போத நாடுகளிலெல்லாம் குருக்கள் பணியாற்றுவதற்கு, வைத்தியசாலைகள் தொடங்குவதற்கு, பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் அனுப்பியிருந்தார்கள். எனவே இந்த தவசு காலம் என்பார்களே, ஆண்டவன் நம்மை கேட்கின்றது மனம் திரும்பி வாருங்கள். மனம் திரும்பி ஏன் வர சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் நாங்கள் எங்கட விருப்பத்தை செய்தோம், நாங்கள் விரும்பினபடி நடந்தோம், ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒருத்தல் தவ முயற்சிகள் செய்து பிறருக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். திருத்தந்தையும் இதைத்தான் சொல்கிறார், நாங்கள் தவசு காலம் என்று சொல்லி அதில்லை இதில்லை என்று சொல்லி கரும் பார்க்க மேலாக நன்மை செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். இந்த 40 நாளிலே நான் இத்தனை செய்திருக்கின்றேன் நன்மை, அதுதான் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இல்லை இதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அன்பாந்தவர்களே, நாங்கள் தொங்குகின்ற இந்த தவசு காலத்திலே நமது நெற்றியிலே சாம்பல் பூசப்பட்டு மண்ணினின்று உருவாகினாய் மனிதா, மண்ணுக்கே நீ திரும்புவாய். எங்களுக்கு நினைவூட்டப்படுகின்றது நாங்கள் ஒரு நாள் மண்ணுக்கு போவோம். ஆன்படியால் இங்கே இருந்து எவ்வளவுதான் நாங்கள் சேர்த்து வச்சாலும் கடைசியா நாங்கள் மண்ணுக்கு தான் போவேன். கண்ணதாசன் வடிவா சொன்னார், மனிதனுக்கு மண்ணின் மீது ஆசை, மண்ணுக்கு மனிதன் மீது ஆசை, கடைசியாக என்ன வெல்லும்? மண் தான் வெல்லும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் இவ்விதமாக சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகள் செய்து அங்கே நாங்கள் அதை நன்மையாக காட்ட வேண்டும். இதுதான் நண்பர்களே தவசு காலத்தின் உண்மையான காரியம். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்றோம், சாம்பல் தூவி தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் வெளி அடையாளமாக செய்தார்கள். அதிலே தான் நாங்களும் இன்றைக்கு கலையிலே குருசு போடுகின்றோம் சாம்பலூடாக. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். நாங்கள் இந்து மக்கள் மத்தியிலே வாழ்கின்றோம். எல்லோருக்கும் இன்று வேலைகளுக்கு போனால் எங்கே போனாலும் உடனே சொல்வார்கள், கிறிஸ்தவர்கள் நோன்பு தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், இல்லாட்டா கேட்பாங்களேன்னு உங்களோட நெத்தியில் சாம்பல் பூசையில் என்று. அவர்களுக்கு தெரியும், இன்றில் இருந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தபசு காலத்தை செப தப தானத்திலே ஈடுபடுவார்கள் என்று. ஆகவே இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த தபசு காலத்தை தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் படுக்க போகாமல் கேளுங்கள், நான் என்ன நன்மை செய்த? நான் கடைசியாக எங்கள வாழ்க்கையில் கடவுள் கேட்க போகிறது இதுதான், ஒரு வாழ்வை தந்தனான் நீ என்ன செய்தாய் நன்மை? எத்தனை பாவம் செய்தார் என்று கேட்க மாட்டேன், நீ என்ன நன்மை செய்தாய்? இதுதான் நண்பர்களே கடைசியாக நாங்கள் சொல்ல போகிற மறுமொழி கடவுளுக்கு. அவர் கேட்க மாட்டேன் எத்தனை பாவம் செய்த நீ, என்ன எனக்காக நீ என்ன நன்மை செய்தாய்? இதுதான் அவர்கள் இரண்டால் நீ உன் அயலவனை நேசி என்று எங்களுக்கு சொன்னவர். கடவுளை நேசி, அயலவனை நேசி, இது ரெண்டும் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். தவசு காலம் இதற்காக தரப்படுகின்றது. நாங்கள் இந்த செவதவத்தினூடாக நம்மை ஆயத்தப்படுத்தி தானம் செய்து உயிர்த்த இயேசுவோடு எங்களுடைய பாவங்களுக்கு மறித்து நாங்கள் உயிர்க்க வேண்டும். அதுதான் நாங்கள் இப்போ செய்ய போகிறது. ஆகவே இந்த நாட்களிலே கூடிய விதமாக சுகத்திலே செலவழியுங்கள். சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகள் செய்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முன்வாருங்கள்.
நன்மை செய்வதுதான் எங்களுடைய இந்த காலம். மற்றவர்கள் பார்த்து அறிய வேண்டும். கிறிஸ்தவர்கள் இந்த காலங்களே அதிகமாக நன்மை செய்வார்கள், தங்களை ஒருத்து கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த தவசு காலத்திலே சேட விதமாக செவிப்பதிலேயும் விதமான செயல்களை ஈடுபடவும் உங்களை அனைவரையும் அழைக்கின்றேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணியுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகள் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர், பக்தியுள்ள எங்கள் மன்றாடுக்களுக்கு செவிசாய்த்தனும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது மது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தள்ளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்த மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எனக்கில்லையே இரக்கம் நாடும் நீ.
சகோதரங்களே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களுடைய ஆண்டவரோடும் எங்களுடைய அயலவர்களோடும் எம்மோடும் ஒப்புரவாகி நல்ல முறையிலே உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் தூய ஆவியானவருடைய துணை கொண்டு வழிநடத்தி எழ வேண்டும் என்று செபித்துக் கொள்வோம்.
திருஅவைக்காக மன்றாடுவோம். உமது திருப்பணியை தொடர்ந்து ஆற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையின பணியாளர்கள் அனைவரையும் நீர் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பி வலுப்படுத்தி அவர்கள் அனைவரும் தங்களுக்கு சவாலாக அமையும் பாவ சோதனைகளை வென்று புனிதமிக்கவர்களாகவும் நற்செய்தியை பறைசாற்றும் மாபெரும் சக்திகளாக விளங்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனமாற்றம் பெற மன்றாடுவோம். வெளிப்புற அடையாளங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி எங்களது ஆன்மாவை தொலைத்து விடாமல் ஆன்மாவை புதுப்பித்து கொண்டு பிறரோடு ஒப்புரவாகுவதிலும் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவை தேடுவதிலும் முழுமனத்துடன் செயற்பட தேவையான ஆவியாரின் தூண்டுதலை பெற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளையோருக்காக மன்றாடுவோம். தவறான போதனைகளாலும் போலியான புரிதல்களாலும் தீய சக்திகளாலும் பொறாமையினாலும் வாழ்வில் தடுமாறும் இளைஞர் இளம் பெண்கள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தம் கண்முன் கொண்டு தங்கள் கடின இதய செயற்பாடுகளை கைவிட்டு உமது கட்டளைகளை பணிந்து எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். நோயினாலும் இயலாமையினாலும் கவலையினாலும் இன்னும் பல்வேறு காரணங்களினாலும் இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது அருள் பிரசன்னத்தை பொழிந்து அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து எல்லாவித சுமைகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து நீர் அளிக்கும் மகிழ்ச்சியை அவர்கள் நிறைவாக பெற்றிட அருள் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடி கொள்வோம். எல்லாம் வெள்ளை இறக்கமுள்ள இறைவா, இந்த அருளின் காலத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அருளோடு நாங்கள் இந்த நாட்களை தொடங்குகிறோம். எங்களுடைய செயல்பாடுகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய செப்ப முயற்சிகளை, எங்களுடைய ஒருத்தர் முயற்சிகளை, எங்களுடைய அன்பு செயல்களை நீர்தாமே ஆசீர்வதித்து உம்மோடும் எங்களுடைய அயலவர்களோடும் நாங்கள் ஒப்புரவாகி மீட்பு விழாவை தக்க முறையில் கொண்டாட எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தியலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாள் மகள் போடு தருகின்ற
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக மைமை பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் புறநன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களுமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு மது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானீர். ஆகவே எண்ணற்றமானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் ஆண்டவர் பேராடல் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணமாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்த விளையங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கிடம் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேவாஸ், இவ்வுலகிலும் உக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சபத்தை நமது தேவைகளை நினைவிக்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமில் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருளத்திற்கேற்ப அதுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர்.
மிக்க சகோதரங்களே, விபூதி புதனோடு நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக இருக்கின்ற தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். இந்த நாட்கள் அருளின் காலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைய தருகின்ற நாட்களாக அமைய வேண்டுமென்று சொல்லி ஆசித்து நிற்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்து செபித்த எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அவரோடு சேர்ந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்த பங்கு பற்றிய குருக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலே விபூதி புதன், ஒரு சந்தியும் சுத்த போசனமும் என்பது திருச்சபை எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒழுங்குமுறையாக இருக்கிறது. ஆகவே வயது போனவர்கள், நோயாளிகளை தவிர ஏனையோர் ஒரு சந்தியும் சுத்த போசனமும் கடைப்பிடிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். இன்னுமாக இந்த நாட்களிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு இறைவனோடு உறவு கொள்வதற்கு, எங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்தறிவதற்கு நாங்கள் செய்கின்ற ஒரு முக்கியமான பக்தி முயற்சியாக சிலுவைப்பாதை பக்தி முயற்சியானது அமைந்திருக்கின்றது. இம்முறை வட்டார சிலுவை பாதைகள் இடம்பெற மாட்டாது, இந்த சூழ்நிலை காரணமாக இடம்பெற மாட்டாது. ஆனால் ஆலயங்களிலே இந்த சிலுவை பாதையானது இடம்பெறும். வெள்ளிக்கிழமைகளிலே 5 மணி திருப்பலிக்கு முன்பதாக சிலுவை பாதை இடம்பெறும். இந்த பேராலயத்திலும் உத்தரிய மாத ஆலயத்திலும் இடம்பெறும். இன்னுமாக செவ்வாய்க்கிழமையிலே சிவசியாலயத்திலே 5 மணி திருப்பலிக்கு முன்பதாக சிலுவை பாதை இடம்பெறும். வியாழக்கிழமைகளிலே 5 மணி திருப்பலிக்கு முன்பதாக ஆரோக்கியநாதர் ஆலயத்திலே சிலுவைப்பாதை பக்தி முயற்சியானது இடம்பெறும். ஆகவே அதிலே கலந்து கொண்டு இதை பயன்பெறும்படியாக உங்களை நான் பணிபண்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னுமாக இந்த பிறரன்பு செயல்களிலே செய்வதற்கு ஊக்கம் கொடுக்கும் முகமாக நாங்கள் உங்களுக்கு கடந்த முறை தந்தது போல தவக்கால உண்டியல்கள் உங்களுக்கு தரப்படும். அது தேவையானவர்கள் வட்டார தலைவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளாமலிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இதிலே நீங்கள் ஒருக்கின்ற அந்த செயல்பாடுகள் வழியாக நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்பதை மனதிலே கொண்டு இந்த ஒருத்தல் முயற்சியிலேயும்
ஈடுபடும்படியாக நான் உங்களை பணிவன்போடு அழைத்து நிற்கின்றேன். நன்றி. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனாகி நாங்கள் நலம் அடைய உதவனாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். Thank you.